This video on product of vectors is brought to you by Kamathishamu Medication School, Kadalur. Okay, vector addition paathutom, normal addition kedaiyadhu. Okay, we saw addition, triangle law of additions paathutom. Ipo eppadi multiply pandrathu? Rendu vector irundha, how to do multiplication. Okay, so in vector there are two forms, two ways you can do multiplication. One is called scalar product, another is vector product. So scalar product is denoted by A dot B, which you see before, right? Which you saw before, 11th standard, A dot B. இது ஒரு விதமான மல்டிப்ளிகேஷன். A cross B, இது ஒரு விதமான மல்டிப்ளிகேஷன். இது ஏன் ஸ்கேலார் ப்ராடக்ட்னு சொல்கிறோம்? இது எதுக்கு டைரக்ஷன் இல்லை? தேர் இஸ் நோ டைரக்ஷன். ஓகே, எதுக்கு டைரக்ஷன் இருக்காது? எந்த குவான்டிட்டி? என்ன அர்த்தம்? செம, அதான் அர்த்தம். கரெக்டா? நீ மல்டிப்ளை பண்ணி வருது இல்லை அவுட்புட்டு, அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. அதனால இது ஸ்கேலார் ப்ராடக்ட். ஓகே, சூப்பர் ரதிபன். ஓகே, ஸோ திஸ் யூ டு திங்க், ரைட்? ஸோ அதே மாதிரி இது வெக்டர் ப்ராடக்ட் ஏன் சொல்கிறோம்? வெக்டர் ஆகுது, அதுதான் வெக்டர் ப்ராடக்ட். ஓகே ஓகே, இப்போ ஸ்கேலார் ப்ராடக்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, A dot B is equal to, definition என்ன? Modulus of A, அப்புறம் modulus of B. கண்டுபிடிக்க தெரியல modulus of A, modulus of B. A vector கொடுத்தா modulus of A எப்படி கண்டுபிடிப்ப? ரூட் ஆஃப் அதை நல்லா நான் போய் மிஸ்டர் ஆறு இங்கே பாரு. ஸோ modulus of இது A vector வந்து ரூட் ஆஃப் ஏ ஒன் பிளஸ் ரூட் ஆஃப் ஏ டூ ஸ்கொயர் பிளஸ் ரூட் ஆஃப் ஏ த்ரீ ஸ்கொயர், அதே மாதிரி தான் பிக்கும். ஓகே, இன்டு காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ் காஸ் தீட்டா. சப்போஸ் ஓகே, திஸ் இஸ் த திங். சப்போஸ் திஸ் இஸ் ஏ வெக்டர், திஸ் இஸ் த பாயிண்ட் ஏ. ஸோ திஸ் இஸ் ஏ வெக்டர் அண்ட் திஸ் இஸ் பாயிண்ட் பி, திஸ் இஸ் பி வெக்டர். ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ இஸ் magnitude of this length into magnitude of this length into cos of angle between them. This is the angle between the two vectors. That is how dot product is defined. How cross product is defined? Are they modulus of A, modulus of B, sin theta. Okay, இதில் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, இதோட அவுட்புட் என்ன? ஏ கிராஸ் பியோட அவுட்புட்டு வெக்டராக இருக்கணும். அப்போ அது டைரக்ஷன் வேணும்ல. ஸோ அந்த டைரக்ஷனுக்கு மட்டும் யூ புட் சம்திங் கேப், என் கேப் ஆர் கே கேப் சம்திங், ஏதோ ஒரு கேப். ஓகே, எனி வெக்டர் ஒரு கேப். ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்டா, லிசன் கேர்ஃபுல்லி. இது வர வெக்டர் இருக்குல்ல, இந்த வெக்டர் எந்த டைரக்ஷனா இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி பர்பெண்டிகுலர் டு போத் ஏ அண்ட் பி. இது அவுட்புட் வெக்டர் இருக்குல்ல, அது டைரக்ஷன் இருக்கும்ல, அது எந்த டைரக்ஷன் இருக்கும்னா, ஏக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், பிக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, இப்ப ஏ பி வெக்டர் இது இருக்குன்னா, இது ரெண்டுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகே, யூ ஹேவ் டு திங்க் லைக் தட். ஓகே, சோ தட் இஸ் வாட் இஸ் திஸ் டெஃபினிஷன். இது ஸ்கேலார் ப்ராடக்ட், இது வெக்டர் ப்ராடக்ட். டெஃபினிஷன் இஸ் இட் ரிமெம்பர்? ஓகே, ஸோ இதை வச்சு இப்போ ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பி ஒன் பி டூ பி த்ரீ இது இருக்கு அப்படின்னா, அப்போ ஏ டாட் பி எப்படி பண்ணும்? ஏ டாட் பி எப்படி பண்ணுறது? ஏ ஒன் ஐ வெக்டர் இன்டு பி ஒன் ஐ வெக்டர் ஐ கேப், ரைட்? ஸோ இப்போ ஏ ஒன் பி ஒன் இன்டு என்ன வரும்? ஐ கேப் ஸ்கொயர் வரும். இது யூனிட் வெக்டர், ஸோ ஸ்கொயர் பண்ணாலும் ஒன் தான் வரும். ஐ டாட் ஐ தானே,
நம்ம ஐ ஸ்கொயர் போட முடியாது, ஐ டாட் ஐ போடணும். கரெக்டா? ஐ டாட் ஐ என்ன? எப்படி ஒன் சொல்லுவான்? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐ இதான டெஃபரன்ஷியல், டெஃபரன்ஷியல் போய் போடு. இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஐ இன்டூ மாடுலஸ் ஆஃப் ஐ இன்டூ காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். ஐக்கும் ஐக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும்? ரெண்டுமே சேம் வெக்டர். அப்ப என்ன இருக்கு ஆங்கிள்? ஜீரோ. கரெக்ட். காஸ் ஜீரோ ஒன், ஐயும் ஒன்று, இந்த மாடுலஸ் ஆஃப் ஐயும் ஒன்று. அப்போ ஐ டாட் ஐ வந்து ஒன்று. அப்போ ஏ ஒன் பி ஒன் வந்துடுமா? இப்போ ஏ ஒன் பி டூ போடுவோம், ப்ளஸ் ஏ ஒன் இன்டூ பி டூ. இல்லை இது மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணோம்? இது ஃபஸ்ட் இதை எடுத்துக்கணும், இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இதை எடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? அதுமாதிரி ஒன்றொன்றா மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ அடுத்தது வந்து ஏ ஒன் பி டூ, அப்புறம் என்ன வரும்? ஐ கேப் டாட் ஜே கேப். இப்போ ஐக்கும் ஜேக்கும் நடுவில் என்ன ஆங்கிள் இருக்கும்? இது மாடுலஸ் ஆஃப் ஐ மாடுலஸ் ஆஃப் ஜே காஸ் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தம். ஐக்கும் ஜேக்கும் நடுவில் எக்ஸாஸ் ஒரு ஆங்கிள் பிட்வீன் ஆல் தி ஆக்சிஸ் இஸ் 90 டிகிரி. கரெக்ட். காஸ் 90 என்ன? ஜீரோ. அப்போ என்ன அர்த்தம்? ரெண்டு வெக்டர் பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதை டாட் ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? ஏன்னா காஸ் 90 ஜீரோ. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா ஐ டாட் ஜேவும் ஜீரோ ஆயிடும், ஐ டாட் கேவும் ஜீரோ ஆயிடும். ஏன்னா ஐக்கும் கேக்குமே 90 டிகிரி. அப்ப எது வரும்? வெறும் ஐ ஐ மட்டும் தான் வரும். அப்ப ஏ ஒன் பி ஒன் வருமா? அடுத்தது ஏ டூ பி டூ, ஜே டாட் ஜே மட்டும் தான் வரும், பிளஸ் ஏ டூ பி டூ, மத்தெல்லாம் ஜீரோ ஆயிடும், பிளஸ் ஏ த்ரீ பி த்ரீ. இதுதான் ஸ்கேலர் ப்ராடக்ட். சிம்பிள் ரைட். வெக்டர் ப்ராடக்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஐஜே கே போட்டுக்கோ, மேனில் ஏ கிராஸ் தானே. ஏ என்ன? ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ, பி ஒன் பி டூ பி த்ரீ. இதை மறுபடியும் பண்ண தெரியுங்களா? ஐ இன்டூ ஏ டூ பி த்ரீ மைனஸ் பி த்ரீ பி டூ ஏ த்ரீ. அதேமாதிரி ஜே இன்டூ, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் வரும், சம்திங் இன்டூ ஐ வெக்டர் ஐ கேப், சம்திங் இன்டூ ஜே கேப், சம்திங் இன்டூ கே கேப். இதை கேப்னே போடு. ஸோ இது ஒரு வெக்டர். ஸோ இதுதான், இப்படி தான் நீ இப்போ ஏ ஏ வந்து ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ பி ஒன் பி டூ பி த்ரீ இப்போ கொடுத்துருந்தானா, டாட் ப்ராடக்ட் இதுதான் ஃபார்முலா, கிராஸ் ப்ராடக்ட் இதுதான் ஃபார்ம். இதை நல்லா எடுத்துக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் மற்ற எந்த ப்ராப்ளமும் போட முடியாது. டாட் ப்ராடக்ட் இது வந்து டெஃபினேஷன், டாட் ப்ராடக்ட் டெஃபினேஷன். இது வந்து அது எப்படி ஃபார்முலாஸ் இப்படி ஏ ஒன் இப்படி கொடுத்துருந்தானா எப்படி கொண்டு வர்றது. ஓகே. Now, geometrical interpretation. There is something called as projection of one vector on another vector. Projection. அப்படி என்ன? ஒரு வெக்டரை இன்னொரு வெக்டர் மேல ப்ரொஜெக்ட் பண்ற ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, படத்தை ப்ரொஜெக்ட் பண்ற. அதே மாதிரி இந்த வெக்டரை இதுக்கு மேல ப்ரொஜெக்ட் பண்றது என்ன அப்படின்னா, இந்த வெக்டர் இன்டூ எதுக்கு மேல ப்ரொஜெக்ட் பண்றியோ அதோடைய டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கணும், ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும். பண்ணாதான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ஆன் என் வெக்டர். இப்போ இது வந்து இப்போ ரெண்டு நடுவுகிற ஆங்கிள் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சி லெஸ் தென் 90 டிகிரியான்னு வச்சுக்கோ. அப்போ ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த டாட் ப்ராடக்ட் வந்து பாசிட்டிவ், இந்த வந்து கிரேட்டர் தன் 90 டிகிரியாக இருக்குன்னா அப்போ டாட் ப்ராடக்ட் வந்து நெகட்டிவ். இந்த ஏ டாட் என்னோட டாட் ப்ராடக்ட் நெகட்டிவ். ஓகே. ஸோ திஸ் ஏ வெக்டர் டாட் என் கேப் இஸ் கால்ட் அஸ் த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் என் வெக்டர். ஓகே. ஸோ ரிமெம்பர் திஸ். ஓகே. நம்ம பார்த்த மாதிரியே டாட் ப்ராடக்ட் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் யூ ஹேவ் டு மெஷர் இன் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஏ டு பி இந்த ஆங்கிள் இருக்குல்ல, தீட்டா. வாட் இஸ் ஆங்கிள்? ஆங்கிள் இது ஆங்கிள்னா என்ன? ஆக்சுவலாக ஆங்கிள் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் அ மெஷர்மெண்ட், ரைட்? எவ்ரி யூனிட் யூ சி இஸ் அ மெஷர்மெண்ட். யூ ஆர் மெஷரிங் வெயிட் வித் கிலோகிராம், யூ மெஷரிங் லென்த், யூ மெஷரிங் சம்திங். ஸோ வாட் இஸ் வாட் மெஷர்மெண்ட் இஸ் ஆங்கிள்? எதை மெஷர் பண்ற? ரொட்டேஷன். ஹவு மச் யூ ரொட்டேட். ஒரு லைன் இங்கே இருக்குது, இந்த லைனை எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ற? இப்படியே ரொட்டேட் இங்கே வருது, எவ்வளோ தூரம் ரொட்டேட் பண்ணியிருக்க? அதுதான் ஆங்கிள்.
எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு ரெண்டு பாயிண்ட் குள்ள அதுதான் லென்த். That is what எதை மெஷர் பண்ற எந்த குவாண்டிட்டி எடுத்தாலுமே எதை மெஷர் பண்றன்னு யோசிக்கணும். ஓகே, சோ திஸ் இஸ் மெஷர்ட் இன் டிகிரி, ரேடியன், டிஃபரண்ட் யூனிட்ஸ் ஆர் தர். ஓகே, ரேடியன், டிகிரி அதெல்லாம் இருக்கு. ஓகே, சோ திஸ் பேசிக்ஸ் அண்ட் ஆல் யூ ஹேவ் டு ஜஸ்ட் திங்க் ஓவர், விச் இஸ் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்புறம் ரெண்டு வெக்டர் ஒரே இனிஷியல் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா, இது ஒரு வெக்டர் இனிஷியல் பாயிண்ட் சேமா இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் co-terminus vector, have same initial point. The vector எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வந்து சேம் ஆரஞ்சுனா co-terminus vector. ஓகே, ஓகே, சோ ஹவ் யூ ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ், ஏ டாட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், என்ன மாடுலஸ் ஆஃப் ஏ இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி காஸ் தீட்டா இல்ல. சோ நம்ம என்ன பண்ணலாம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா. இப்போ நமக்கு தீட்டா வேணும் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ், தீட்டா மட்டும் இங்கே வச்சுக்கோ. இது என்ன சரி கொண்டு வந்துரு, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் வந்துருமா, தீட்டா வச்சுட்டு காஸ் இது போனா காஸ் இன்வெர்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்முலா ஃபார்ம் தட் இருக்கு. ரெண்டு வெக்டர் எப்போ பேரலல், ஆங்கிள் பிட்வீன் தம் ஜீரோ ஆர் பையா இருந்தா, எப்போ பெர்பெண்டிகுலர், தட் இஸ் சிம்பிள். ஓகே, டாட் பாயிண்ட் ஜீரோ என்ன அர்த்தம், ரெண்டு வெக்டரும் பெர்பெண்டிகுலர். கிராஸ் பாயிண்ட் ஜீரோ இருந்தா, ஏன்னா சைன் ஜீரோ வந்து ஜீரோ, சைன் பையும் ஜீரோ, ஸோ அப்போ கிராஸ் பாயிண்ட் ஜீரோ ஆகிடும் பேரலாக இருந்தோம். ஓகே, ஸோ தென் டாட் ப்ராடக்ட் இஸ் கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் எல்லாமே, ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. இது மாதிரி ப்ளஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறது இது ஏ டாட் சி ப்ளஸ் பி டாட் சி, ஆல்ஃபாவோட மல்டிப்ளை பண்ணுறது இந்த ஸ்கேலரை எப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஆல்ஃபா இன்டூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் காமன் எடுக்கலாம் இல்லை ஹாஃப் ஆஃப் பி கூட மல்டிப்ளை பண்ணுங்க, எல்லாமே சேம். ஆனால் வெக்டர் ப்ராடக்டில் டைரக்ஷன் இருக்கு, அதனால ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ, மற்றபடி எல்லாமே சேம். நீங்கள் கிராஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் உள்ள. ஓகே, ஸோ தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர், அண்டர்ஸ்டாண்ட்?